தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக அல்லது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை வெளியிலே சொல்லக்கூடியவர்கள் மீது கைது நடவடிக்கைகள், முகநூல்களில் பதிவு போட்டால் கைது நடவடிக்கை, இப்படி இந்து மதத்தை ஆதரிக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் அடக்க வேண்டும், சிறைக்கு அனுப்ப வேண்டும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மகாவிஷ்ணு மீது ஒரு தனிப்பட்ட இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அவ்வளோ வெறுப்புணர்ச்சியோடு பேசுகிறார். இது ஏதோ ஆன்மீகம் மட்டும் இல்லை, இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றியெல்லாம் ரொம்ப அவர் பேசிய அவதூறுகள் இதெல்லாம் வந்து இந்த திமுக காரங்க பேசாததான். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, மாற்றுத்திறனாளிகளை பற்றி அங்கு பேசிவிட்டா, நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பாரதிய கட்சியினுடைய ஒரு தலைவி, அந்த அம்மா கவர்னராக இருந்திருக்கிறாங்க, அந்த அம்மாவை பற்றி எவ்வளவு கேவலமாக வந்து அந்த அம்மாவுடைய உருவத்தை பற்றியும் அந்த அம்மாவுடைய தலைமுடியை பற்றியும் எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் பேசியிருக்கின்றார்களே, நீங்க பண்ணாததா பேசாததா. ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு, இறங்கின உடனே போய் 200 போலீஸோட பிடிக்கக்கூடிய அளவில் அவர் என்னங்க தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதியா தீவிரவாதியா ஒசாமா பின் லேடன் டீம். அவரு மோகன் சி லாசரஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்துக்கள் வணங்குகின்ற திருத்தணி முருகனை முத்தார் அம்மனை சாத்தான்களின் அரண் என்று சொன்னார். சொன்னதுக்கு இதுவரைக்கும் சிறையில் அடைச்சிருக்கீங்களா? 10 போலீஸாக அவர் வீட்டுக்கு போய் அவர் கைது பண்ணியிருக்கா? இதெல்லாம் எந்த நியாயம் என்று தெரியவில்லை. இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இவர்கள் திட்டமிட்டு இந்து மதத்திற்கு எதிராகவும் அல்லது இவர்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பதற்காக இந்த நேரத்திலே மகாவிஷ்ணுவுடைய கைதை இவர்கள் செய்திருக்கிறதாக தான் நாங்கள் பார்க்குறோம். எத்தனையோ உருது பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிதி கொடுக்குதுங்க, உருதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? திண்டுக்கல் லியோனிக்கு என்ன தெரியும், அவர் கிறிஸ்தவ மத பிரச்சாரமோ இந்த திமுகவினுடைய மேடைகளில் ஏறி மற்றவர்களை பற்றி ஆபாசமாக பேச தான் தெரியும். இந்த திண்டுக்கல் லியோனிக்கு அவர் பாடநூல் கழகத்துக்கு பொறுப்பாளராக போட்டால் என்ன லட்சணத்தில் இருக்கும்? ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்கே வந்து மகாவிஷ்ணுக்கு எதிராக போய் பேட்டி கொடுக்குறாரு, பள்ளிக்கு போறாரு, இன்ஸ்பெக்ஷன் போறாரு, தலைமை ஆசிரியரை மாத்துறாரு, அங்கே ஒருத்தருக்கு மேல அங்கே வந்து மாற்றுத்திறனாளிக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு போய் வாய்க்கிழியை பேசுறாரு. நெசப்பாக்கம் என்கின்ற அந்த அரசு உயர்நிலை பள்ளியிலே 50 மேற்பட்ட மாணவர்கள் சமூக அறிவியல் மட்டும் ஃபெயிலாக இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? பள்ளி ஆசிரியர் இல்லை. இங்கே இந்த மாதிரி இந்து மத சுவாமிகள், இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள், இந்து மதத்தை பற்றி வெளியே பேசக்கூடியவர்களை பற்றியெல்லாம் ஒரு நெகட்டிவ் கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதற்காக ஒரு டீம் வேலை செய்யுது. அந்த டீம் தான் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பேச வச்சிருக்கு. அந்த டீம் தான் சனாதன ஒழிப்புன்னு உதயநிதியை பேச வைக்கிறது. நான் வெளிப்படையாக கிறிஸ்தவன் என்று சொல்ல வைத்திருக்கிறது யாரை? உதயநிதியை. கிருத்திகா அவர்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடியில் போய் கலந்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய தமிழ் இனத்திற்கு, தமிழ் அடையாளத்திற்கு, தமிழ் மதத்திற்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்துக்கு கேடு. இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைந்திருப்பவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்து மக்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளரான பாரத் மாதா செந்தில் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த மாதிரி மகாவிஷ்ணு வந்து கைது செய்யப்பட்ட பின்பு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி மாநில தழுவிய போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி. என்ன உள்நோக்கத்தோடு இந்த போராட்டம் நடத்தப்படுது சார்? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக அல்லது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை வெளியிலே சொல்லக்கூடியவர்கள் மீது கைது நடவடிக்கைகள், முகநூல்களில் பதிவு போட்டால் கைது நடவடிக்கை, இப்படி இந்து மதத்தை ஆதரிக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் அடக்க வேண்டும், சிறைக்கு அனுப்ப வேண்டும். இதை வந்து திமுகவினுடைய முதலமைச்சர் முதற்கொண்டு அவருடைய சகாக்கள் அத்தனை பேருமே வந்து இதில் மும்முரமாக இருந்து கொண்டு தொடர் கைதுகளை பல இந்து இயக்கத்தை சேர்ந்தவர்களை வந்து கைது பண்ணிகிட்டே இருந்திருக்காங்கன்றது நம்ம இந்த 3 ஆண்டுகளில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மகாவிஷ்ணு என்பவர் வந்து இந்து இயக்கத்தை சார்ந்தவரோ அல்லது இந்துத்துவாவை பேசுபவரோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஓ இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ கிடையாது. அதான் சார் மிகப்பெரிய கேள்வியாக எழுது. அப்படி இல்லாதவரே இந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி 200 போலீஸை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன அப்படி பண்ணிட்டார் அவர்? அதுதான் உண்மையிலேயே ஒரு வினோதமாக இருக்குது. இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மகாவிஷ்ணு மீது ஒரு தனிப்பட்ட இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அவ்வளோ வெறுப்புணர்ச்சியோடு பேசுகிறார். அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, இது ஏதோ ஆன்மீகம் மட்டும் இல்லை, இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றியெல்லாம் ரொம்ப
அவர் பேசியது அவதூறுகள் இதெல்லாம் வந்து இந்த திமுக காரங்க பேசாததா. திமுக காரங்க வந்து குள்ளுகப்பட்டிருந்தாங்க. யார் தெரியுங்களா? ராஜாஜியை. இந்த நாட்டினுடைய முதல் கவர்னராக, இந்த நாட்டில் மிகப்பெரிய அறிவாளியாக, வழக்கறிஞராக இருந்த ராஜகோபாலாச்சாரியரை குள்ளுகப்பட்டிருந்தாங்க. அவர் உயரத்தை என்ன பண்ணாங்க? கேலி பேசுனீங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, மாற்றுத்திறனாளிகளை பற்றி அங்கு பேசிவிட்டா. நீங்கள் இங்க தமிழிசை சவுந்தரராஜன், ஒரு பாரதிய கட்சியினுடைய ஒரு தலைவி, அந்த அம்மா கவர்னராக இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை பற்றி எவ்வளவு கேவலமாக வந்து, அந்த அம்மாவுடைய உருவத்தை பற்றியும் அந்த அம்மாவுடைய தலைமுடியை பற்றியும் எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் பேசியிருக்கின்றார்களே. நீங்க பண்ணாததா, பேசாததா? அதற்காக இங்க மகாவிஷ்ணு அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து சொன்ன கருத்தை நான் வந்து அதில் இருக்கக்கூடிய புரிதலை தான் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். முன் ஜென்மத்தில் ஒரு பாவம் செய்தால் அது இந்த ஜென்மத்திலே உனக்கான குறைகளாக அமையும். முன்ஜன்ம பாவங்களை அவர் விளக்கமாக சொல்லுகின்றார். அப்ப இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து என்னுடைய உடல் குறைகளுக்கு காரணம் முன் ஜென்மத்தில் செய்த பாவமா என்று யோசிக்கவும் செய்யலாம், இந்த ஜென்மத்தில் பாவங்கள் செய்யக்கூடாது என்றும் யோசிக்கலாம். பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை வந்து நீ வந்து நிலாவில் வந்து அங்கே வந்து வடை சுடுறத பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே வடை சுடுதா பாட்டிங்கிறதல்ல, அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டி விட வேண்டும் என்றால் அது உணவருந்த வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு அந்த நேரத்திலே உடலில் வந்து அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அங்கே உணவு உண்ண வேண்டும், அதுதான் நோக்கம். அப்போ அங்கே மகாவிஷ்ணுவனுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், பாவங்கள் செய்யக்கூடாது, குழந்தைகள் கெடுதல் நினைக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கேடு நினைக்கக்கூடாது. நீ இந்த ஜென்மத்திலே பாவங்களை செய்தால் அடுத்த ஜென்மத்திலே நீ பல குறைகளோடு இந்த மண்ணிலே பிறக்க வேண்டியிருக்கும், பல கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு தத்துவத்தை, என்ற ஒரு நம்பிக்கையை அவர் பல்வேறு விதங்களில் என்ன பண்ணுறாரு, மேற்கோள் காட்டி, திருக்குறளை மேற்கோள் காட்டி அங்கே சொல்கிறாரு. ஆனால் என்னமோ வந்து மகாவிஷ்ணு வந்து இந்த மனித இனத்துக்கு எதிராக, இந்த தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு மிகப்பெரிய அபாண்டமான கருத்துக்களை சொன்னது மாதிரி ரயில்வே ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே போய் 200 போலீஸோட பிடிக்கக்கூடிய அளவில் அவர் என்னங்க தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதியாக, தீவிரவாதியாக, ஒசாமா பின் லேடன் டீம் அவர் ஏன் இவ்வளோ தூரம் மும்முரத்தை காட்டுறீங்க? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய வாகன ஓட்டுநர், அவர் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை இந்த அந்த அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய புகார் சம்பந்தமான விஷயங்களை மூடி மறைக்கவும், இந்த விஷயத்தை வெளியே வந்ததுன்னு சொன்னால் இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு கெட்ட பெயர் உருவாயிடும்ன்றனால அவராக முந்திக்கிட்டு இந்த மகாவிஷ்ணு விஷயத்தை பெருசாக்கணும். எங்க கன்னியாகுமரியிலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எவ்வளவு ஒரு ஒரு மதத்தை, இந்து மதத்தை எல்லாம் அவர் எவ்வளவு வந்து அநாகரிகமாக பேசியிருக்கார், கைது செய்யப்பட்டாரா? மோகன் ஸ்ரீ லாசரஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்துக்கள் வணங்குகின்ற திருத்தணி முருகனை, முத்தார் அம்மனை சாத்தான்களின் அரண் என்று சொன்னார். சொன்னதுக்கு இதுவரைக்கும் சிறையில் அடைச்சிருக்கீங்களா? 10 போலீஸார் அவர் வீட்டுக்கு போய் அவரை கைது பண்ணியிருக்கா? ஏன் நீங்கள் பண்ணலை? அப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய பாதிரியார் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் மீது கைது இல்லை. ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மேற்கோள் காட்டி, திருக்குறளை மேற்கோள் காட்டி, ஒரு பள்ளியிலே ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார், அவர் சொல்லியிருக்கின்ற கருத்து தவறு என்று சொன்னால் அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உலக மகா குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி ஏதோ வந்து இவர் இங்கிருந்து விட்டால் இந்த நாட்டை விட்டு எங்கேயோ உலகத்துக்கு வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போயிடுவார்ன்ற மாதிரி அவ்வளோ மும்முரமாக இவரை பிடித்திருப்பது என்பது உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திமுகவினுடைய ஆட்சி, இந்துத்துவத்தை நினைத்து பேசுகின்ற அத்தனை பேரையும் நசுக்க வேண்டும் என்கின்ற கொடிய எண்ணத்தோடு செய்திருக்க செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூரிலே நாங்கள் அங்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மகாவிஷ்ணு கைதை கண்டிக்கிறோம், மகாவிஷ்ணுவின் மீது இவ்வளவு தூரம் இந்த திமுக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து மிக மிக தவறு, அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், அவருடைய கருத்துக்கு எதிராக
அந்த பள்ளியிலே ஒரு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் தான் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் அழைக்கிறார்கள், பள்ளியினுடைய நிர்வாகம் அழைக்கிறது, சிஇஓ அளவில் இருக்கக்கூடியவர்களுடைய அனுமதி இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காது, அங்கே அனுமதி இல்லாமல் நிகழ்ச்சி நடக்காது. அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தலைமை ஆசிரியர் மீது மட்டும் நடவடிக்கை, இவர் மீது கைது, உடனடியாக வாக்குமூலம் தெரிஞ்சு வாங்கிறார்கள். இது சிஇஓவோ அல்லது மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்துவிட்டதாக வாக்குமூலத்தை எழுதி வாங்கிவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள், தலைமை ஆசிரியர் மீது. இதெல்லாம் எந்த நியாயம் என்று தெரியவில்லை. இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இவர்கள் திட்டமிட்டு இந்து மதத்திற்கு எதிராகவும் அல்லது இவர்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பதற்காக இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவுடைய கைதை இவர்கள் செய்திருக்கிறதாக தான் நாங்கள் பார்க்குறோம். உங்கள் பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு மகாவிஷ்ணு கிடைச்சாரா? இது என்னங்க நியாயம் இது? எனவே இந்து மக்கள் கட்சி மகாவிஷ்ணு அவர்களுடைய அவருக்கு உற்ற துணையாக நிற்கும், அவருக்கு பக்கபலமாக இருக்கும், அவருடைய கருத்துக்கள் நியாயம் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சார். அதே மாதிரி இப்போ மகாவிஷ்ணு பேசின விஷயத்தை ரெண்டு விஷயம் ரொம்ப வைரலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கை ஒரு விஷயம், முன்ஜென்மம்ன்ற ஒரு விஷயம். இது வந்து ஹிந்து மதத்தில் மட்டுமே இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்படுது சார். முன்ஜென்மம் இறைவன் இந்த பூலோகத்தை தாண்டிய வந்து ஒரு உலகம் இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த கருத்து என்பது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது, அவருடைய மதத்தினுடைய நம்பிக்கைகளிலும் இருக்கிறது. பரலோக பரமபிதாவே என்று சொல்கின்றார்களே, அந்த பரலோகம் எங்கு இருக்கின்றது என்று சொல்லி நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோ அல்லது அந்த சகாக்கள் நம்ம உதயநிதி சனாதன எதிர்ப்பாளர் சனாதன புரட்சியாளர் சேக்குவேரா அவர் கேட்பாரா பரலோகம் எங்கே இருக்கின்றது, பரலோக பரமபிதா எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் கேட்பாரா, கேள்விகள் கேட்பாரா? நான் ஏன் கிறிஸ்தவ மதத்தினுடைய நம்பிக்கைகள் குறித்து சொல்கிறேன் என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்படுகின்ற பள்ளிகள் இந்த தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. மக்கள் வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தின் மூலமாக ஒரு பள்ளி நடத்தி கொண்டு அந்த பள்ளியிலே பைபிள் கிளாஸ் நடத்துறது, அந்த பள்ளியிலே கிறிஸ்தவ மதத்தினுடைய நம்பிக்கைகளை பரப்புவது, அந்த பள்ளியிலே கிறிஸ்தவ மத அடையாளங்களை முழுமையாக வைத்துக் கொண்டிருப்பது, அந்த பள்ளியிலே சர்ச் கட்டியிருப்பது, அந்த பள்ளியிலே மாதா கோவில் கட்டியிருப்பது, அவர்கள் முழுக்க 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 அந்த மத நம்பிக்கைகள் மூலமாகவே அந்த மாணவர்கள் மத்தியிலே அனைத்து விதமான செயல்களும் செய்வது, இதெல்லாம் மத அடையாளங்கள் இல்லையா? மகாவிஷ்ணு வந்து ஒரு பள்ளியில் பேசிட்டாருன்னு சொன்னால் அவர் உடனே இந்து மதத்தை சார்ந்து பேசிட்டார், இந்து மத நம்பிக்கைகளை சொல்லிவிட்டார். இது உண்மையிலே சொல்லப்போனால் இந்துக்களுக்கு எதிராக விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். இதை இந்துக்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை திமுக. திமுக என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தமிழக அரசு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை. ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை, ராமநவமிக்கு வாழ்த்து சொல்லவில்லை? இவர்கள் ஏன் வாழ்த்து சொன்னால் என்ன வாய்க்கு என்ன பிரச்சனை? உங்களுடைய லெட்டர் பேரில் ஒரு அறிக்கை விட்டால் என்ன பிரச்சனை? அப்போ தமிழக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரானது, இந்து மத நம்பிக்கையாளர்களுக்கு எதிரானது. எனவேதான் மகாவிஷ்ணுவினுடைய கைது நடந்திருக்கின்றது. பாதிரியார்களை கைது செய்யவில்லை. மகாவிஷ்ணு ஒரு பள்ளியில் பேசினா தப்பு, ஆனால் பாதிரியார்கள் அல்லது கன்னியாஸ்திரிகள் அவருடைய பள்ளிகளில் சிலுவை அணிந்து கொண்டு அவர்கள் மத நம்பிக்கையை பற்றி அந்த பள்ளிகளில் பேசிக்கொண்டு அந்த பைபிள் கிளாஸ் நடத்தினார்கள் என்று சொன்னால் அது தவறு கிடையாது. அங்கே இந்து குழந்தைகளையும் பைபிள் கிளாஸ் நடத்த வைக்கிறாங்க, பைபிள் கிளாஸில் கலந்துக்கு வைக்கிறாங்க, இது என்ன நியாயம் இது? அப்போ இது மத அடையாளத்தோடு அவர்கள் பள்ளி நடத்தவில்லையா? எத்தனையோ மதர்சா பள்ளிகள், எத்தனையோ உருது பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிதி கொடுக்குதுங்க. உருதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? உருதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ உருது என்பது ஒரு மதத்துக்கு அடிப்படையான ஒரு மொழி. அந்த மொழியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த தமிழ்நாட்டில் இலவசமாக கற்பதற்கு அரசு பள்ளி நடத்திட்டு இருக்கீங்க, அரசு உருது பள்ளி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள் என்பது இந்த தமிழகத்திலே தமிழும் இந்துத்துவம் ஒன்று, அதை இவங்களால் பிரிக்க முடியாது. அதை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லித்தான் அரசாங்கத்தினுடைய பள்ளிகளிலே இந்து மதத்தை திணிக்கிறாங்க, அரசு மாணவர்கள் மத்தியிலே இந்து மதத்தை சிந்தனையை கொண்டு வராங்க அப்படின்லாம் சொல்லி இவர்கள் இந்த திமுக ஆட்சி, இந்த திராவிட கம்யூனிஸ்ட் இவர்கள் மூலமாக தான் ஒரு குழுக்களை அமைக்கின்றார்கள். திண்டுக்கல் லியோன் யாரு? திண்டுக்கல் லியோனிக்கு என்ன தெரியும்? அவர் கிறிஸ்தவ மத பிரச்சாரமோ இந்த திமுகவினுடைய மேடைகளில் ஏறி மற்றவர்களை பற்றி ஆபாசமாக பேசத்தான் தெரியும் இந்த திண்டுக்கல் லியோனிக்கு. அவர் பாடநூல் கழகத்துக்கு பொறுப்பாளராக போட்டால் என்ன லட்சணத்தில் இருக்கும்? மனுஷபுத்திரன் அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தா என்ன லட்சணத்தில் இருக்கும்?
சுபவி அவர்களுக்கெல்லாம் இதில் முக்கியத்துவம் கொடுத்தா என்ன, பொறுப்பில் கொடுத்தா என்ன, என்ன எந்த லெவலில் நடத்துவாங்க? அப்போ இவர்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும். ஆத்திச்சூடி இன்னைக்கு எத்தனை இடங்களில் படிக்க முடியுதுங்க? இன்னைக்கு ஆத்திச்சூடியை படிக்க முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு வரலாறு இருக்குது. தமிழ் மாணவர்கள் 45,000 பேர் ஃபெயிலாக இருக்கானே இந்த தமிழகத்தில். அப்போ இந்த கல்வி நிலையங்களில் நான் ஒன்று ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறேன். சென்னை நெசப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில், 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் 51 மாணவர்கள் சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியலில் ஃபெயில் ஆயிருக்காங்க. நான் சொல்வது இதே, இந்த இவங்க கேக்கநகர் பள்ளியில் சொல்கிறாங்கல்ல நெசப்பாக்கம், நான் சொல்கிற நோட் பண்ணிக்கணும் அவங்க, ஏன்னா இந்த தகவல்களை இவங்க நீங்கள் போய் நோட்டிஃபை பண்ணிங்கன்னா தெரியும். 51 மாணவர்கள் ஃபெயிலாக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்கு பள்ளிக்கு ஆசிரியர் இல்லை. கேட்க நேரில் தான் சார் இருக்குது இந்த பள்ளி. ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்கே வந்து மகாவிஷ்ணுக்கு எதிராக போய் பேட்டி கொடுக்குறாரு, பள்ளிக்கு போகிறாரு, இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு, தலைமை ஆசிரியரை மாற்றுறாரு, அங்கே ஒருத்தருக்கு மேல் அங்கே வந்து மாற்றுத்திறனாளிக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு போய் வாய்க்கிழியை பேசுகிறாரு. நெசப்பாக்கம் என்கின்ற அந்த அரசு உயர்நிலை பள்ளியிலே 50 மேற்பட்ட மாணவர்கள் சமூக அறிவியல் மட்டும் ஃபெயிலாக இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? பள்ளி ஆசிரியர் இல்லை. இங்க இது இது எத்தனை பாத்ரூம் இருக்கு சார்? அங்க எத்தனை பாத்ரூம் சுத்தமாக வச்சிருக்கீங்க சார்? அரசு பள்ளி மாணவர்கள் எந்த அளவுக்கு சார் கல்வியை நீங்க கொடுக்குறீங்க? கஞ்சா போதை இதில் எவ்வளவு பேர் இன்னைக்கு மாணவர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கா தெரியுமா சார்? இதையெல்லாம் அன்பின் மகேஷ் பொய்யாமொழிக்கு அக்கறை இல்லை, கவனம் இல்லை. மகாவிஷ்ணு கைது பண்றதா ரொம்ப முக்கியமா இப்ப இல்லை? மகாவிஷ்ணுனுடைய பேச்சை கேட்டு எத்தனை மாணவர்கள் அங்க பொங்குனாங்க? எத்தனை மாணவர்கள் அங்க வந்து அங்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க? இந்த டைஃபி கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒரு 4 பேர் நின்றுட்டு வாசல்ல கத்திட்டு கிடந்ததை தவிர, அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் அவர் ஒரு சிந்தனை எல்லாம் இந்த திராவிட சிந்தனை, இந்த தீகா சிந்தனை, இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிற காரணத்தினால அவர் மட்டும்தான் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சார். அத்தனை பேருமே அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல மகாவிஷ்ணு கருத்துக்கு எதிராக. அப்ப அந்த ஒரு நபரனுடைய கருத்தை, ஒரு நபரின் எதிர்ப்பை அன்பில் மகேஷ் மொய்யாமொழி பெருசா பேசுறார். அங்கு மற்ற யாருமே அதற்கான எதிர்ப்பு வினைகள் எதிர்வினைகள் தரவில்லை. அப்ப இது திமுகவினுடைய திட்டமிட்ட சதி. அசோக் பில்லர்ல நடந்தது, அடுத்து சைதாப்பேட்டையில் நடக்குது. சைதாப்பேட்டையில் திட்டமிட்ட இவர் மூலமா பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க. இந்த கருத்தை இவருக்கு எதிராக அங்கு பரப்பி, எதிராக உருவாக்கி, அவருக்கு எதிராக அங்கு பேச வைத்து, பின்பு அது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடத்த வச்சிருக்கின்றார்கள். இதற்கு பின்பு ஒரு இந்து விரோத என்ஜிஓ கூட்டமைப்பு நடத்தினாதான் நாங்கள் பார்க்குறோம். உண்மை இதுதான். இந்து மதத்துக்கு ஆதரவாக யார் வந்தாலும், ஜக்கி வாசுதேவ் வராரா, அவர் மீது உடனடியாக அங்கே முழுக்க அவர் காட்ட ஆக்கிரமிச்சிட்டார். சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சுவாமி வராரா, அவர் மர்மமாக இருக்குது அவர் ஆசிரமத்தில் பறிப்பு வருவாங்க. நித்யானந்தாவை ஒழிச்சே கட்டிட்டாங்க. உடனே சங்கர மடத்தை பற்றி உடனே பரபரப்பு. நக்கிரன் வந்து அவர் உடனே பேட்டி கொடுப்பார். இந்த மாதிரி இந்து மத சுவாமிகள், இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள், இந்து மதத்தை பற்றி வெளியே பேசக்கூடியவர்களை பற்றியெல்லாம் ஒரு நெகட்டிவ் கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதற்காக ஒரு டீம் வேலை செய்யுது. அந்த டீம் தான் இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பேச வச்சிருக்கு. அந்த டீம் தான் சனாதன ஒழிப்புன்னு உதயநிதியை பேச வைக்குது. நான் வெளிப்படையாக கிறிஸ்தவன் என்று சொல்ல வைத்திருக்கிறது யாரை? உதயநிதியை. கிருத்திகா அவர்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடியில் போய் கலந்துக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய தமிழ் இனத்திற்கு, தமிழ் அடையாளத்திற்கு, தமிழ் மதத்திற்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்துக்கு கேடு. கிருத்திகா போய் எப்படி கலந்துட்டாங்க? எப்படி அனுமதிச்சார் உதயநிதி? எப்படி முக ஸ்டாலின் அனுமதிச்சாரு? அந்த கருத்தை, அந்த எண்ணங்களை ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா? ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த கருத்தை ஏற்றுக்கிறாரா? அப்போ கிருத்திகா என்கின்ற ஒரு முதலமைச்சருடைய மருமகள், ஒரு அமைச்சருடைய மனைவி போய் அதில் கலந்துக்கிறாங்களே. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் அடையாளத்தை அழிக்கின்றார்கள். வேறும் வேறடி மண்ணோடு இவர்கள் அழிக்க நினைக்கின்றார்கள். அதற்காகத்தான் சில என்ஜிஓக்கள் மூலமாக, வெளிநாடுகளிலிருந்து உதவி பெறக்கூடிய கிறிஸ்தவ என்ஜிஓக்கள், பல என்ஜிஓக்கள் இந்த மாதிரியான வேலைகளை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றது. சார், அதே மாதிரி இப்போ கன்னியாகுமரி சொல்லும்போது சார், இப்போ ஜார்ஜ் பொன்னையா ஆல்ரெடி மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனார். நேற்றுக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆகிறார். ஆர்எஸ்எஸ்ல சொல்கிறாங்க நாங்கள் மதம் மாற்றோம் அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் மதத்தை மாற்றோம், வந்து ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் அப்படின்னு பொது வழியில் பகிரங்கமாக சொல்கிறாரு சார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? மதம் மாற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மதத்தை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல. நான் இதை கேட்கக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு மதம்
மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் நான் ஒரு ஹிந்து, நான் கிறிஸ்தவனாக மதம் மாறிவிட்டேன் என்று சொன்னால், நான் வழிபடக்கூடிய தெய்வம் மட்டுமே வந்து மாற்றி வழிபடுவதாக அர்த்தமில்லை. என் பெயர் மாறுகிறது, என் அடையாளம் மாறுகிறது, என் பூர்வீகம் மாறுகிறது, என்னுடைய எதிர்காலம் மாறுகிறது. இவைகள் அத்தனையுமே மாறும் பொழுது என் தேசம் உண்மையிலேயே மீண்டும் அடிமைத்தனத்திற்கு, எங்கிருந்து நாம் முன்னாடி அடிமையாக இருந்தோமோ அவர்களிடமே மீண்டும் அடிமையாவதற்கு, அதற்கான அடிப்படை, அதற்கான பேஸ் தான் இந்த மதமாற்றம். என் பெயர் மாறிவிட்டது என்று சொன்னால், என் பெயர் செந்தில், செந்தில் குமரன் என்று சொன்னால் என் பெயர் தமிழிலே இருக்கும். பெர்னாண்டஸ் என்று மாற்றிவிட்டால் என் தமிழ் அழிந்துவிடும். என்னுடைய ஊர் பெயர் தமிழிலே இருக்கும். என் மதம் மாறிவிட்டு அந்த பகுதியில் எல்லாரும் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அது தமிழ் மொழியில் இருக்க ஊர் பெயர் அழிந்துவிடும். என்னுடைய இந்த நாடு, இந்த நாட்டுக்கென்று ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த பண்பாடு கலாச்சாரம், அந்த பழக்கம் வழக்கம் எல்லாமே என்னாகும், ஒட்டுமொத்தமாக அழிந்து போகும். என் தேசமே சின்னாபின்னமாகிவிடும். ஒருவன் மதம் மாறினார் என்று சொன்னால், வெறும் இந்து மதத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கு ஒருத்தர் சென்று விட்டார் என்று மட்டும் அர்த்தமில்லை, நம் எதிரிகளில் ஒருத்தர் அதிகரித்து விட்டார் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். மதமாற்றம் என்பது தேசிய அபாயம். ராமகோபால் ஐயா சொல்லுவார், மதமாற்றம் என்பது ஏதோ மத நம்பிக்கை மாற்றுவது அல்ல, தேசத்திற்கு அபாயம். இந்த தேசத்தை கையிலே அடிமைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஆயுதம் தான் இந்த மதமாற்றம் என்று சொல்லியிருக்கின்றார். அதை தான் நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே. மதமாற்றத்தை தடுப்பதற்காக, அவரவர் மதத்தை அவரவர் வழிபடுவதிலே மாற்று கருத்து கிடையாது, ஆனால் இந்து மதத்தை வழிபடக்கூடியவன், இந்து மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று அதற்காக திட்டமிட்டு வேலை செய்வது. ஆனால் அந்த வீடியோவில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மாங்காய் விற்கும்போது இந்த மாங்காய் நல்ல மாங்காய், அந்த மாங்காய் நல்ல மாங்காய் விற்க மாதிரி நாங்கள் வந்து எங்கள் மதம் நல்ல மதம்னு சொல்லி விற்கிறோம், அதனால் அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். அவர் குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், இதெல்லாம் என்ன மாங்காய், சொத்த மாங்காய், பொய் மாங்காய், பிளாஸ்டிக் மாங்காய், புரியுதுங்களா? இவங்க பண்ணுறது எல்லாமே பித்தலாண்டு தானன்றேன். நீ மதம் மாற்றது, பைபிளை படித்து விட்டு பைபிளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது இரண்டையுமே நாங்கள் படித்து விட்டோம், நான் கிறிஸ்தவராக மாறுகிறேன் என்று ஏன் கிறிஸ்தவனாக வரான்? ஜார்ஜ் பொன்னையா சொல்கிற மாதிரி அவர் நான் மாங்காவெல்லாம் பற்றி எல்லாமே விளக்கம் கொடுத்து தான், பைபிளை பற்றி சொல்லிட்டு தான் கூட்டு போகிறாரா? ஏன் மாற்றுறாங்க? காசை கொடுத்து மதம் மாற்றுறது, மூளை செலவை செய்து மதம் மாற்றுவது, மருத்துவமனையிலே சென்று மதம் மாற்றுவது, குடும்ப பிரச்சனை நடந்ததுன்னா அந்த குடும்ப பிரச்சனைகளை உள்ளே புகுந்து மதம் மாற்றுவது, இதுதான் சார் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒருவன் உடல்நிலை சரியில்லைன்னா உடனடியாக அவன் வீட்டுக்கு சென்று விட்டு அவன் மனநிலையை மாற்றி மதம் மாற்றுவது. நீ எங்கே பைபிளை கொடுத்து மதம் மாற்றிருக்கியா? பைபிளை படிக்க வச்சு மதம் மாற்றிருக்கியா? பைபிளுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்துருக்கையா? கிடையாது. எனவே மதம் மாற்றம் என்பது இது முழுக்க முழுக்க பித்தலாட்டம், மோசடி. இந்து மதத்திற்கு எத்தனையோ பேர் வராங்க சார் வெளிநாடுகளிலிருந்து, எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து, இஸ்லாமிய நாடுகளிலிருந்து எல்லாம் இந்து மதத்தை தழுவுகின்றார்கள். நாம் எங்கேயும் போயிட்டு என்ன பண்ணல, உன் மதம் இந்த நாட்டுக்கு கேடானது, எங்கள் மதம் உயர்வானது அப்படின்லாம் சொல்லலை. இந்து மதத்தினுடைய தத்துவங்களை எல்லா இடங்களிலும் சொல்லிகிட்டு இருக்கோம். விருப்பப்பட்டவங்க வராங்க, விரும்பாதவங்க அவங்க அந்த பகுதி அந்த மதத்தை வழிபடுறாங்க. இதுதான் இந்து மதத்தினுடைய பழக்கம். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் அப்படி அல்ல. மோகன் சீலாசரஸ், பால் தினகரன் இப்படி ஒரு என்ஜிஓக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு ஒரு சபையை வச்சுக்கிறாங்க. அந்த சபையின் மூலமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு கிறிஸ்தவராக இந்து மதத்தில் இருக்கிறவரை கொண்டு வரணும், உன் இலக்காக வைக்கிறாங்க, டார்கெட் வைக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க, வீதி வீதியாக நோட்டீஸ் கொடுக்க வைக்கிறாங்க, போய் இந்து மத கோயில்களுக்கு பக்கத்தில் போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்து மத யாத்திரிகள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவனெல்லாம் வந்து நோட்டீஸை போய் அவனுடைய பஸ்ஸில் வச்சிருக்குன்னு சொல்லி பாதிரியார் பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் வந்து கேவலமாக நடந்துக்கிட்டு மதத்தை மாற்றுறாங்க. இந்த கேவலங்களை ஒழிக்க வேண்டும் தான் நாங்கள் என்ன சொன்னோன்னா, இந்து மக்கள் கட்சி, இந்து அமைப்புகள்லாம் மதமாற்று தடை சட்டம் வேண்டும், கட்டாய மதமாற்று தடை சட்டம் வேண்டும். மதம் மாறுவது அவர் உரிமை. கட்டாயப்படுத்தி, ஆசை வார்த்தை காட்டி, அச்சுறுத்தி, பணம் கொடுத்து, இப்படியெல்லாம் செய்து மதமாற்றுவதை தடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய. அதே மாதிரி இப்போ நம்ம ஆன்மீகம் அப்புறமேட்டி சனாதனம்னு பேச வந்தவர் திருமாவளவன் அவர்கள் முதல்ல வந்துருவார். ஆனால் இப்போ அவர் வந்து பேச்சை காணோம். ஆனால் இன்றைக்கி அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் நடத்துகிறோம், ஆனால் சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க மட்டும் அதில் கலந்துக்காதீங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாரு சார். அது
அது உங்களை தான் சொல்ல வராது. அதாவது மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் வந்து இவருடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் அவரால் வந்து குப்பை கொட்ட முடியல. அதனால அதிமுக அவர்களையே கூப்பிட்டுருக்காங்க. திமுகவில் அவரால் அங்கே வந்து சுயமரியாதையோடு இருக்க முடியாது. திமுகவில் இருக்கணும்னு சொன்னால் கொத்தடிமையாக தான் இருக்கணும். அதை ஒத்துக்கிட்டு தான் அவர் இப்போ ஒரு 6 MLAவும் 4 MLAவும் இப்போ ஒரு 2 MPவும் அங்கே ஆயிருக்கார். இருந்தாலும் அங்கே இனிமே அங்கே இடத்துல குப்பை கொட்ட முடியுமானா? முடியாது. அங்கே திமுகவில் வந்து இன்னும் பல பிரச்சனைகள், இவங்களை எப்படி ஓரம் கட்டலாம், இன்னும் பாமகவை சேர்க்கலாமா, இப்படி பல ஆலோசனைகள் ஓடிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன இப்படி சொன்னால் நான் ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லி அதிமுகவை அவர் பக்கம் இருந்துக்கிற மாதிரி அதிமுக பக்கம் நம்ம போகலாமா வேணாமான்ற ஒரு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு பால் போட்டுப்பார். மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்கிறீங்கன்னா உன் ஆதரவை நான் வாபஸ் வாங்கன்னு சொல்லுவேன் மேனவா? உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவை நாங்கள் விளக்குவோம் சொல்லு தெரியுமா? நீங்கள் வந்து எங்களுக்கு அமைச்சரவையில் பொறுப்பு கொடுக்கணும், கலால்துறை எங்களுக்கு கொடுங்க. கலால்துறைனா என்ன? மது ஒழிப்பு துறை. மது ஒழிக்கிறதுக்கு தான் சார் அந்த துறை இருக்குது. இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதெல்லாம் ஒழிக்கிறது, கலப்பட மதுக்களை ஒழிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த இதெல்லாம் ஒழிச்சுட்டு பூரண மது விளக்கை கொண்டு வருவதற்கு எங்களை அமைச்சரவையில் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவை விளக்குவோம் சொல்லுங்கள். திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் அந்த ஒரு துணிச்சல் வரல? சனாதனத்தை கேட்குறவங்க மட்டும் வரக்கூடாது. அப்போ சனாதனத்தை இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு மது ஒழிக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லையா? சனாதனத்தை ஏற்கிறவர்கள் இதோ நாங்கள் மட்டும் இல்லை, சனாதனத்தை அதிமுகவும் ஏற்கும். சனாதனம் என்பது இந்து மதம், இந்து தர்மம், பழமையானது, தொன்மையானது. அந்த தொன்மையானதை வந்து இன்னைக்கு எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாரா? எடப்பாடி நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டு போயிட்டு சாமியை கும்பிட்டு பகவானை கும்பிட்டு தர்மத்தை ஏற்றுக்க மாட்டாரா? எனவே திருமாவளவன் அவர்கள் வந்து அவரும் ஒரு மிஷினரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான். அவர் அந்த மிஷினரிகள் கொடுக்கறத அந்த டார்கெட்டை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு குரலாக இவர் மவுத்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சனாதன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, இந்து மதத்தினுடைய சாதிய கட்டமைப்பு இப்படிலாம் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்து மதத்தை சிதைக்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து சனாதனத்தை வந்து ஏற்றுக்கிறவங்க யாரும் என் கூட வரக்கூடாது, மது ஒழிப்பை வந்து நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு நாடகம். இது ஒரு நாடகம், அரசியல் நாடகம். அந்த நாடகத்தில் இப்போ இவர் இந்த ஒரு கதையை உருவாக்கியிருக்காரு. இந்த கதையிலேருந்து திமுக விலகுதா, அதிமுகவோட சேருதா, பாமக இங்கே போகுதா, அங்கே போகுதா, பிஜேபி என்ன, இதெல்லாம் ஒரு சதுரங்க வேட்டை தான். அந்த சதுரங்க வேலையில் இன்னைக்கு இவங்க விசிக்கா எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவு தான் திமுகவை பயமுறுத்தி அதிமுகவோடு சேரலாமான்ற ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்கியிருக்கார் இன்னைக்கு பேட்டியில். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க போன வருஷம், அது வந்து உதயநிதி அப்புறமேட்டி சேகர் பாபுலாம் கலந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. நேற்றுக்கு அதே மாதிரி வந்து கி வீரமணி நடத்தின அதே மாதிரி ஒரு சின்ன மாநாட்டில் வந்து மா சுப்பிரமணியன் அவர்களும் கலந்துக்கிட்டு அவர் என்ன சொல்ல வராரோ அதை பக்கத்தால் உட்காந்து வந்து ஏற்றுக்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரே சார் அவராகவும். மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக தமிழகத்தில் இருந்து கொண்டு இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக, அவருக்கு கடவுள் மறுப்பாளர் தான் அவர் கடவுள் நம்பிக்கை மாசு கடவுள் மறுப்பாளர் தான். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு எம்ஜிஆர் நகர் பகுதியிலே இதே மாதிரி திராவிடர் கழகங்களுடைய கூட்டங்களிலே அவர் கலந்து கொண்டு வந்தார். அப்போவே அதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்திருந்தோம். மா சுப்பிரமணியம் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடியவர் தான். அவர் அமைச்சராக இருந்தாலும் அவரும் இந்த சனாதன எதிர்ப்பு, இந்த தீகா திராவிடர் கழகம், இந்த கடவுள் மறுப்பு இதுக்கெல்லாம் ரொம்பவும் சப்போர்ட்டிவராக இருக்கார். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் சிதம்பரம் நடராஜருக்கும் இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக பேசுகின்ற இந்த தீக்காவினருக்கு இவர் மேடையிலே அமர்ந்திருப்பது என்பது இது எந்த அளவுக்கு இந்துக்கள் எவ்வளவு உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா, மா சுப்பிரமணியம் அவர்கள் வீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டமே பண்ணணும். எப்படி நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு பேசுகிறான், என்னுடைய நம்பிக்கை கீண்டல் பேசுகிறான்னு சொல்லி திமுக கடங்களை கேட்கணும். எப்படி நீங்கள் போய் கலந்துக்கலாம்? நீங்கள் வந்து மத நல்லிணக்கம் பேசுகிறீங்க, மத ஒற்றுமை பேசுகிறீங்க, அப்போ கடவுளை திட்டுறவங்கிட்ட போய் நீங்கள் எப்படி உட்காரலாம்? இது என்ன நியாயம்? இவர் மா சுப்பிரமணியம் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணார் தெரியுங்களா, இந்த மைனர் விஜய்னு சொல்லி ஒருத்தன் இந்த யூடியூப் ரூட்டஸ்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தவன், அவன் வந்து நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் குறித்தெல்லாம் கேவலமாக பேசுகிறான் நாய், அவன் சிறந்த யூடியூபார்னு இவர் விருது கொடுத்தார் திருவண்ணாமலையில் இந்த பிரச்சனை நடக்கும்போது. அப்போ மாசு அவர்கள்
இந்துக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்து மதத்தை துவேஷம் பண்ணக்கூடிய அவங்க நிறைய எதிர்கருத்துக்களை சொல்லி இந்து மதத்தை அசிங்கப்படுத்தக்கூடியவர்களோடு கை கோர்க்கிறார் என்பது சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யோசிக்கிறோம். சென்னை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்த மாசுப்பிரமணியம் போன்றவர்கள் மக்கள் பிரதிநிதியாக ஜெயிக்கக்கூடிய எழில், இங்கே பொழிலன்னு ஒருத்தர் இருக்கிறார், எழிலன்னு நினைக்கிறேன், நம்ம ஆயிரமலுக்கு தொகுதி எம்எல்ஏவா, அவரும் பார்த்தீங்கன்னா கடவுள் எதிர்ப்பு பற்றி பகிரங்கமாக பேசியவர், திராவிடர் கழகத்திலேருந்து வந்து அவர் ஒரு மருத்துவர், அவர் வந்து கருணாநிதி அவர்கள் குடும்பத்தாருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கத்தில் அவர் சீடு கொடுத்துறாங்க. ஆனால் அவரை போன்றவர்கள் இப்படி நிறைய பேர் அங்கங்கே இருக்கிறாங்க. இந்த இனிக்கோ இருதயராஜன் சொல்லி ஒரு கிறிஸ்தவ அடையாளத்துக்காக அவருக்கு திருச்சி கொடுத்துறாங்க சீட்டு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னா சாகு அமீது கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம ஜவாஹிருல்லா இவங்களுடைய கட்சிக்கு கொடுத்தாங்க. இப்படி திகாவிலிருந்து ஒரு டீம், கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு சீட்டு, இப்படி எல்லாம் ஒதுக்கி என்ன பண்ணுறாங்கன்னா திமுக இது ஒரு விதமான அரசியல் விளையாட்டை விளையாடிட்டுருக்கு. அதில் மாசு அவர்களும் பார்த்திங்கன்னா கடவுள் மறுப்பாளர் தான், அவர் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு திகாக்காரங்க வீரமணி பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்து மதத்தை பற்றி எதிராக பகவத்கீதைக்கு எதிராக பேசுகின்ற வீரமணியினுடைய பேச்சை உக்காந்து ரசிக்கிறாருன்னு சொன்னால் மாசுப்பிரமணியம் அவர்கள் இந்து விரோத, இந்து துரோக, இந்து எதிர்ப்பை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். இந்துக்கள் கண்டிப்பாக இதற்கான கண்டனங்களை மாசு அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஓகே சார், உங்களை பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. நன்றி.